ஜீவனுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் நினையாத நாழிகையிலே மனுசுகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். மத்தேயு 24:44. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே கர்த்தருடைய வருகை குறித்து சொல்லுகிறார், நீங்கள் நினையாத நாழிகையிலே மனுசுகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள் என்று சொல்லுகிறார். இந்த நாட்களில் எத்தனை பேர் நாம் ஆயத்தமாயிருக்கிறோம்? நாம் நினையாத நேரத்தில், நினையாத நாழிகையில் மனுசுகுமாரன் வானத்திலிருந்து வருவார். அவருடைய இரகசிய வருகை காணப்படுகிறது, அவருடைய பகிரங்க வருகை காணப்படுகிறது. ஆமேன். எப்படி நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம்? என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாக வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆமேன். இன்றைக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படுகிற காலமாக இருக்கிறது. அக்கிரமத்தின் மிகுதியினால் அநேகருடைய அன்பு தணிந்து போனது. இன்றைக்கு அநேகருடைய விசுவாசம் இன்றைக்கு வழுவி போனது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேகர் ஆண்டவருடைய சத்தியத்தை விட்டு வெளியே கடந்து சென்று விட்டார்கள். ஆனால் எப்படி ஆண்டவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்று சொல்லி தெரியவில்லை. பிரியமானவர்களே, நாம் எல்லாரும் ஆயத்தமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆமேன். இந்த இடத்துல சொல்லுகிறார், அதனால் நீங்களும் ஆயத்தமாக இருங்கள் என்று சொல்லுகிறார். ஆமேன். நிச்சயமாக கர்த்தருடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, அவருடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆமேன். இயேசுவே நிர்வாரும் மாறனாதா என்று சொல்லி அழைக்கத்தக்கதான அந்த விசுவாசத்தோடு கூட, ஆமேன், குற்றமற்ற பிள்ளைகளாக, மாசற்ற பிள்ளைகளாக, பரிசுத்தமுள்ள பிள்ளைகளாக நாம் அவருக்காக காத்திருப்போம். நிச்சயம் நம்மை அழைத்துச் செல்ல வருவார். அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுங்க. ஆமென். காட் பிளஸ் யூ.